நியூஸ் தமிழ் கழுகு. ஒழுங்கா வேலை பார்க்காத வேட்பாளர்களை இபிஎஸ் கேள்வி கேட்க தயாராகிட்டாராம். நிர்வாகிகளும் பதில பாக்கெட்ல ரெடியா வச்சிருக்காங்களாம். வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கிற நிலையில எந்தெந்த பகுதிகளில் சொந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் அதிமுக நிர்வாகிகள் ஒத்துழைப்பு கொடுக்கல, எங்கெல்லாம் உள்ளடி வேலை பார்த்தாங்கன்னு ஒரு பட்டியலை ரெடி பண்ணியிருக்காங்களாம். சில நாட்கள்ல விளக்கம் கேட்டு கடுமையான எச்சரிக்கை விடுக்க இருக்கிறாராம் இபிஎஸ். ஆனா பெரும்பாலான நிர்வாகிகள் பதில தயார் செஞ்சு வச்சிருக்காங்களாம். பெரும்பாலான தொகுதிகளில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நன்கு அறியப்பட்ட நபர்களை வேட்பாளர்களாக அறிவிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை பிரதானமாக வைக்கியிருக்காங்களாம். புதிய வேட்பாளர்களா இருந்தா கூட முழு செலவையும் அவங்களே ஏத்துக்குவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா அவங்க பாக்கெட்டை திறக்கவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்க இருக்காங்க. பல தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்களை சொந்த கட்சிக்காரங்க கூட சரியா கவனிக்கலன்னு கடும் அதிருப்தியில இருக்காங்களாம். இதே மாதிரி கூட்டணி கட்சியான தேமுதிக போட்டியிட்ட தொகுதிகளான திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர் போன்ற தொகுதிகளில் செலவு செய்யவே இல்லையா. இதனால தான் அதிமுகவினர் வேலை செய்யலங்கிற பதில சொல்ல தயாராகி இருக்காங்களாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.